உள்ளம் என்ன செய்யணும்? உள்ளம் தூய்மை அடையாட்டி அவனுக்கு பேர் முனாஃபிக். அவனுக்கு பேர் என்ன? முனாஃபிக்காலதான் இந்த உலகத்துக்கு, இந்த சமூகத்துக்கு அழிவு ஆரம்பம். அதான் பின்னுக்கு ஒரு சம்பவம் எழுதிக்கப்பாரு, முக்கியமான சம்பவம். இஸ்லாமிய வரலாற்றுல எந்த முஸ்லீமும் மறக்கப்படாது. ஏனென்றா முஸ்லீம் ஊர்களுக்குள்ள இது மாதிரி முனாஃபிக்கள் இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னா, நீங்க சம்பவத்தை ஊட்ட போய் வாசிங்க. சம்பவத்தை அழகா சொல்லித்தார உங்களுக்கு. ஹிஜ்ரி 639 ஆண்டு, எத்தனாம் ஆண்டு? நல்ல ஒரு சம்பவமான, கவலையான சம்பவம். ஒருவனால நடந்த அநியாயம். யாரால? சில நேரம் நம்மளோட ஊர்லயும் மிதிப்பான் அப்படிப்பட்டவர் கவன மாதிரி போனோம். அதுக்கு அந்த சம்பவத்தை எழுதியிருக்கேன். ஒருவனால நடந்த சம்பவம் ஹிஜ்ரி 639 ஆண்டு ஹஜ்ரத் அப்பாசிய கிலாபத். கடைசி கலீபா. இந்த சம்பவத்தை இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லா தன்னுடைய விஜாயா வ நிஹாயா என்ற கிதாபுல இந்த சம்பவத்தை கொண்டு வராங்க. முஸ்தாசின் கலீபாவாக இருக்கிறார். முஸ்தாசின் கலீபாவானது அவர் நானாக்கு போறது. அவரோட நானாதான் பாஹிர் பைபரஸ் உலகத்தில் அழிச்சவர் அவர்தான். இந்த நேரம் முஸ்தாசின் கலீஃபாவாக ஆனதோட முஸ்தாசினுக்கு ஒரு மந்திரி ஒருவன் இருந்தார். அந்த மந்திரியுடைய பெயரு முஹம்மத் பின் அபி தாலிப். மந்திரியுடைய பெயர் என்ன பேரு? ஒரு அழகான பேர், முஹம்மத் பின் அபி தாலிப். ஆனா அவனோட துணை பெயர் பிரபலியம் இப்னு அல் கமி. என்ன இப்னு அல் கமி? மறக்கிறாங்க, மறக்கேல வரலாற்றுல எப்படி அத்தாத்துருக்க மறக்கேலாதோ, அத்தாத்துருக்கு என்ன செய்யலாது? மறக்கேலாத உலகத்துல ஒருவன் அத்தாத்துருக்குடைய கபருக்கும் கல்லடிக்கும். இந்த முஸ்லீம் சமூகத்தின் நிலைமைக்கு மாற்றின ஒரே ஒரு அசாத்து துருக்கியில. அதே மாதிரி ஒருத்தன் இப்னு அல் கமி. இவன் முஸ்தாசின் பில்லாவோட அப்படியே நல்லா பழகுறான். இவன் முனாஃபிக். இவன் இவன் யாரு? முனாஃபிக் மாத்திரமல்ல, இவன் ராஃபிதி ஷியாயு. 656 ஆண்டு 639 நல்ல விசுவாசம் ஆயிடுச்சு. எங்களுக்கு நல்ல விசுவாசமான சொல்றதை கோபம் இல்லையா? அப்படித்தான் செலவன்றிப்பான். நம்மளோட கவனமா இருக்கும். இப்ப இவன் என்ன செஞ்சான்னா, அந்த நேரம் முஸ்லீம்களுடைய விரோதி ஹலாக்கு சசாவுடைய மன்னர் ஹலாக்கு. ஹலாக்குக்கு ஒரு கடிதம் எழுதினான் இவன் ரகசியமா. பக்தாத வந்து நீ தாக்க, யார்கிட்ட எழுதுறாங்க பாரு, பக்தாத் என்ன செய் நீ தாக்கு. நீ ஹலாக்கு பதில் கடிதம் எழுதினான் இவனுக்கு, இவனு அல்பமீக்கு பக்தாத் எப்படி தாக்குகள்? பக்தாத் முஸ்லீம்களுடைய 200,000 பேர் இருக்கான் படம். ஆனா ஒரு ஐடியா ஒன்று தாரம் இசை. என்ன ஐடியா? என்ன ஐடியா? பக்தாதுல உள்ள படை தலைவர்களை போற அவங்களுக்கு ஐடியா. ஹலாக்கு சத்தார மன்னர் தெய்வம் என்ன செய்யறான்? போறான் இவன் அல்கமி. போறான் போய் முஸ்தாசின் பில்லா கிட்ட சொன்னாம், அரசரே சம்பளம் கொடுக்குற கஷ்டம் தானே படை வீரர்களுக்கு, பக்தாதுல இருக்கிற 20,000 பேர் எடுப்போம் மெதுவா. இப்ப இவன் சொன்னா உடனே கேட்டுருவார் மன்னர், சரி 20,000 பேர் எடுக்க எடுத்தார். திரும்ப கடிதம் எழுதுறார் ஹலாக்குக்கு இப்னு அல் கமி. சொன்னார இல்ல இன்னும் குறைக்கும். அப்படியா திரும்ப மன்னர்கிட்ட போய் பேசுறார். என்ன சம்பளம் கொடுக்கீங்களா மன்னர்? என்ன செய்ய இன்னும் 10,000 பேர் குறைச்ச. பக்தாத்ல இருக்க முஸ்லீம்களுடைய படை, ஆனா முஸ்லீம்கள் தைரியமானவங்க, உங்களுக்கு தெரியும் வெப்பை. முஸ்லீம்கள் எதுக்கும் பயப்பட மாட்டாங்களே, மௌத்தாவில் அவங்களுக்கு இருக்கும்.
என்ன செஞ்சான், உடனே இருந்த முஸ்லிம் எல்லாம் சேர்ந்து அவனை தாக்கினான், தாக்கினவர் ஓடினார், படையெல்லாம் ஓடிட்டு பகுதாத பாதுகாத்துட்டாங்க. ஆனா படையில் முக்கியமான 20,000 10,000 படம் வந்துச்சு பங்காது. இது மிக முக்கியமான நிகழ்வு கருப்பு நாள் முஸ்லீம்களுடைய. இப்ப என்ன செஞ்சால், முஸ்லீம்கள் வெற்றி அடைஞ்சு இப்ப ராவ் கூடாரத்தோ தூங்குறாங்க எல்லாம். உங்களுக்கு தெரியும் ஈராக்கில பகதாதுல உள்ள ஒரு நதி தான் தஜிலா நதி. என்ன நதி? தஜிலா. இவன் என்ன செஞ்சால், ராவ் தூங்கும் பொழுது சில படை வீரர்களை அனுப்பி தஜிலா நதியை துறக்க சொன்ன. உதாரணமா நம்முடைய இக்னியாக்களைய திறந்தா எது மூடு? முதல் முதல் அழியிற ஊர் இக்னியாக்களைய திறந்தா என்ன செய்யும்? முடிச்சு. தண்ணி இன்ஜினியர் மாட்ட கேளுங்க, இக்னியாக்களைய திறந்தா சம்மாந்திரம் முடிஞ்சு, இந்த ஊர் முடிஞ்சு, முழுது முடிச்சு. அது மாதிரி தஜிலா நதியில தண்ணி இருக்கு, திறந்தா முடிச்சு. இவ என்ன செஞ்சாங்க, இவன் அல்பாமி ராவில முஸ்லீம்கள் தூங்கும் பொழுது தஜிலா நதியை துறக்க சொன்ன, துறந்தா தண்ணி வந்துச்சு. தண்ணி வந்து என்ன செஞ்சிருந்தான், மூட சட்டம் அழியப்படாது, தண்ணீர மௌத்தம் அழியப்படாது முஸ்லீம்கள். இவனுக்கு தேவை இவன் அல்பாமி மூடினா காலையில சேரு ஊரெல்லாம் என்ன அந்த காலத்துல காப்பாற்றா சேரு. அடுத்த செய்தி அனுப்பினான் இவன் அல்பாமி, நான் தண்ணியை திறந்துட்டேன், முழு முஸ்லீம்கள் சேர்த்து நிற்கிறான், நல்ல சந்தர்ப்பம், இப்ப வந்து அடி பார்த்தார். இப்ப தத்தார் என்ன செஞ்சான், ஹலாபூ நுழைஞ்சான் பாக்தாது. நுழைஞ்சி 40 நாள் 40 நாள் 2 மில்லியன் முஸ்லீம்களை போட்டார். எதுன ஒரு லட்சம் 2 லட்சம் 20 லட்சம் முஸ்லீம்களை கொண்டார். ஹலீஃபா ஒன்னு செய்யலாம் போய் எல்லாம் சேர்த்து சேர் ஓடை மேலா அடிக்கவும் மேலாது. சின்ன பிள்ளைகள் பொம்புளைகள் முஸ்தாசிம் பில்லா அப்பாசிய ஹலீஃபா இவரை பிடிச்சிட்டு போய் ஒரு வேட்டில கொண்டே வெட்டினான் கழுத்து. இவரை புள்ள மகன் முஸ்தாசிம் பில்லான மகன் அவரையும் வெட்டினான், வெட்டி ஒரு வேட்டில கழுவி வச்சான். அப்படியே 40 நாள் தொடர் யாருக்கும் மறையலா தண்ணி. பெரும் லைப்ரரியல் இருந்துச்சு பக்தாதுல, பக்தாத் தான் முஸ்லீம்களுடைய சிட்டி. அப்ப லைப்ரரி தண்ணி எல்லாம் ஓடி தஜிலா கருப்பா போயிடுச்சு, கருப்பாயிட்டு தஜிலா. இமாம் இப்னு அசீர் ரஹிமஹுல்லா அழுகுறாங்க, இது போல நிகழ்வு இந்த சமூகத்துக்கு நடக்கப்படாது, முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க வரப்படாதுன்னு பாலத்தை உடைச்சு விட்டார். பாலத்தை உடைக்க என்ன செஞ்சால், இவன் லைப்ரரி கிதாபுகளை அடுக்கி பாலமாக்கினான். எவ்வளவு கிதாபு தெரியும், பாலமாக்கி வந்து 40 நாள் 20 லட்சம் பேர் 2 மில்லியன் முஸ்லீம்களை கொண்டாட. சில முஸ்லீம்கள் மண்ண தோண்டி கபூருக்கு சம்பவத்தை எப்படி எழுதுறன்னு தெரியாம எழுதுகிறோம். ஏன் எழுதுகிறோம் என்றால், எதிர்கால முஸ்லீம்கள் மடையர்களாகி விடக்கூடாது, இதுக்குதான் எழுதுகிறோம். எதிர்கால முஸ்லீம்கள் எப்படி ஆயிடப்படாது, மடையர்களாகிடப்படாது, இதுக்குதான் இந்த சம்பவத்தை எழுதுகிறோம். இப்னு அசீர் ரஹிமஹுல்லா ஒன்றும் செய்ய முடியா உலமாக்களுக்கு என்ன செஞ்சாங்க, உடனே துவா கிதாபம் எழுதினாங்க. அதோட பேர் ஹிஸ்னுல் ஹசீன், ஹிஸ்னுல் ஹசீன் கோட்டைக்கு ஒரு கோட்டை. இந்த துவாவை ஓதி பாதுகாப்படைங்க எல்லாம். ஒன்றும் செய்ய முடியாம 20 லட்சம் முஸ்லீம்கள் பகுதாத் நாட தொடங்கிய மையத்தை யார் அடைச்சது, யார் அடைச்சது மையத்தை சொல்றாங்க. மலை ஒன்று பேஞ்சது, மையத்துகள் அவிய தொடங்கியது. அந்த துருவாடையும் நாசத்தால் பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கு நோய் வந்து. இப்படி அல்லாஹ் சோதித்தான் முஸ்லீம்களை. ஒரு முனாபிக்கான், அவருடைய பேர் என்ன, இப்னு அல்ஹாபி. சரி, நீண்ட சம்பவம் சுருக்கி கொள்றேன்னா, இப்ப யுத்தம் எல்லாம் முடிஞ்சது புறவே ஹலாபு என்ன செய்தார், இப்னு அல்ஹாமிய கூப்பிட்டார். இவ்வளவு பெரிய சேவை செஞ்ச உனக்கு நான் பிரைஸ் தரோம், இவ்வளவு பெரிய சேவை செஞ்சாயே, எங்களை துப்பு தந்தாயே,
இதுக்கு நான் தேவை பரிசுதாரனும் என்று சொல்லிட்டு சொன்னார். உனக்கு பரிசு என்ற ஆட்சியை தந்தாலும் சரி வராது. ஆனா ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரியும், நீ இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர், இஸ்லாமியர்களோடே நல்ல முறையில் நடக்காத நீ என்னோடு இருந்து எனக்கு சார்பா நடத்திய நடக்கவே மாட்டா என்று உடனே கொல்ல சொன்னான் இவன் அல்பமிய ஹலாக்கு. சபையில நித்தாக்கி வைக்கப்பட்ட இவன் அல்பமி கொலை செய்யப்பட்டார். எழுதுறாங்க உலமாக்கு இன்றைக்கு எழுதுறாங்க அலிய சல்லாபி என்ற ஒரு இமாம் வரலாற்று இமாம் எழுதுறார், இன்றைக்கு கத்தாருக்கும் சவுதிக்கும் ஸ்ரீலங்காக்கும் எந்த ஊர்லையும் எத்தனையோ இவ்வளவு அல்கமிகள் இருக்கிறார்கள். கவனம் அதுதான் சொல்றேன், தைரியமா நாங்க சொல்றோம் இவ்வளவு அல்கமிகள் இருக்கிறார் ஒவ்வொரு ஊர்லையும். இந்த கத்தாருடைய பிரச்சினை காரணம் எத்தனை இவன் அல்கமி, சவுதியை கட்டாரை சண்டை சண்டை குடிக்க வச்சு இவன் அல்கமி, சவுதிக்குள் எத்தனை இவன் அல்கமி, நம்மளோட ஊர்ல பிரச்சனை வருதுதான் இவன் அல்கமி இருப்பான் மறந்துறாது, இம்மா பள்ள பிரச்சனை வருதா இவன் அல்கமி இருப்பார், மினன் பள்ளியில பிரச்சனை வருதா இவன் அல்கமி இருப்பான். அவசத்துல அவன் வேலை இல்லை அவனை கண்டுபிடிக்கணும் எல்லாருக்கும் இந்த சமூகம் உங்களுக்கு அதால சமூகத்தை உள்ள முனாபித்தங்களை விளங்கப்படுத்ததான் நாங்க இந்த சம்பவத்தை பின்னால் எழுதிக்கோ மறந்துடாதீங்க. இந்த சம்பவம் இன்ஷா அல்லாஹ் புத்தக வடிவில் உங்களுக்கு வரும் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில்.